Hi friends, happy morning. Welcome back to Priyamudan. இன்னைக்கு நாம வந்து ஒரு டே vlog தான் பார்க்க போறோம். இதுல வந்து கொஞ்சம் cooking, organizing இதெல்லாம் இன்क्लूड பண்ணிக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோ ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க. நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க. பெங்களூர்ல வந்து கொஞ்சம் ஃப்ளட் அப்படினு சொல்லிட்டு நீங்க நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நம்ம ஏரியால எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க. மத்த ஏரியாவும் வந்து கொஞ்சம் இப்ப பேக் டு நார்மலுக்கு வந்துட்டு இருக்கு. சோ அதனால ஒரி பண்ற அளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்ல. பாப்பாக்கு மட்டும் தான் ஆன்லைன் கிளாஸ். மித்ரனுக்கு வந்து as usual ஆஃப்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா வ்ளாக்லயும் வந்து இதை நான் இன்க்ளூட் பண்றது உங்களுக்கு போர் அடிச்சது அப்படின்னா நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலாக புத்தாக்கு பக்கத்தில் ரெண்டு பாட் வச்சுருந்தேன் இல்லைங்களா. ஒன்று வந்து மித்ரன் உடைச்சிட்டாரு. இன்னொரு பாட்டில் இருக்க பிளான்ட் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதையும் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸே வச்சாச்சு. டைனிங் டேபிளில் வச்சுருந்த பிளான்ட்டும் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்டே வருதுங்க. ரெண்டு பிளான்ட் இருக்குது. அதில் ஒன்று வந்து கொஞ்சம் நல்லா வருது, இன்னொன்று வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு டைனிங் டேபிளில் அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா இடத்த அடைச்சிட்டுக்கு. ஸோ அதனால் குட்டியாக வந்து ஒரு செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இது பார்க்குறக்கு நல்ல சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃப்ளாஸ்க் பற்றி நான் ஐக்கியா ஹாலில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஹாட் வாட்டர் வந்து நைட்டு ஊற்றி வச்சேன் அப்படின்னா மார்னிங் வரைக்கும் அதே சூட்டில் இருக்குது. ஸோ அதனால் குழந்தைகளுக்கு வந்து தாராளமாக இதில் ஊற்றி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு பிளான்ட்டையும் வந்து பால்கனிக் ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கங்க. மோஸ்ட்லி அதுக்கு வந்து சன்லைட் பத்தலின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஃபுல்லாகவே வந்து நல்ல மழை இல்லையா, அதனால் கொஞ்ச நாள் சன்லைட் பட்டுச்சு அப்படின்னா துளிர் விட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பால்கனிக் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். இந்த செடி வந்து கொஞ்சம் செமி சைடில் வச்சா வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா லைட்டாக வந்து தளைஞ்சிருக்கு, மற்ற லீஃப் எல்லாம் தான் வந்து ட்ரை ஆகிருக்கு. ஸோ அதனால் ஒரு 1 மந்த் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துடும். இனி வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு கொழக்கட்டை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து கொஞ்சம் பண்ணணும். ஸோ அது வந்து பாப்பாக்கும் மித்ரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால் அதுதான் இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இனிப்பு கொழக்கட்டைக்கு வந்து அம்மா எள்ளு பொடி போட்டு பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து மாவோட இந்த பூரணத்தையும் வந்து பிணைஞ்சு வச்சுருவாங்க இல்லைங்களா. எனக்கு அதுவும் பிடிக்கும். பட் அதை காட்டிலும் வந்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து எது பிடிக்கும் அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, எப்படி கஷ்டப்பட்டு வந்து ஸ்டஃப் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஃபார்முக்கு வந்துருச்சு கொழக்கட்டை. காரத்துக்கு வந்து இன்னைக்கு பணியாரம் தாங்க. பணியாரமும் தேங்காய் சட்னி தான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நிறையா பேர் வந்து டவாவோட லிங்க்கெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் வந்து எல்லா டவாவோட ப்ராடக்ட்ஸோட எல்லாத்தோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். பணியாரம், தேங்காய் சட்னி, அப்புறம் வந்து இனிப்பு கொழக்கட்டை.
அமேசான்லேருந்து லாஸ்ட் வீக் கொஞ்சம் வாட்ரூப் ஆர்கனைசிங்க்காக கொஞ்சம் பேக்ஸ் வந்து வாங்கியிருந்தேங்க. ஒரு பெரிய சைஸ் பவுச்சாட் இருக்கும், நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். அன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஆஃபர் போயிட்டு இருந்ததுங்க. ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு ப்ரைஸ் சுத்தமாக ஞாபகம் இல்லை. இதில் வந்து 6 பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வாட்ரூப்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மிங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்கனைசிங் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து இது வாங்கினது. ஆக்சுவலாக இது எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சாரீஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். மற்ற சாரீஸ் எல்லாம் வந்து ஊரில் இருக்குது, கொஞ்சம் சாரீஸ் வந்து நான் இங்கே ஏதாச்சும் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். பட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரேராக தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 4-5 ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து சாரீ கட்டியிருப்பேன். எனக்கு வந்து இந்த சல்வார் தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. அதனால் இதெல்லாம் வந்து இன்றைக்கி அந்த பேக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும் அப்படின்ட்டு. பேக் வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 சாரி வந்து நாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம், அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கு. எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த டோரா குட்டி விடுறதே இல்லை, பின்னாடியே குழந்தையாட்ட சுற்றிகிட்டே இருக்கிறது. ரெண்டு பேக்கில் வந்து என்னோடய சாரீஸ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டேங்க. இன்னொரு பேக்கில் வந்து ப்ளவுசஸும் அப்புறம் வந்து இன்ஸ்கர்ட்ஸ் வந்து அடுக்கி வச்சுட்ருக்கேன். இங்கே இருக்கிற சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து இவ்வளோதாங்க. ஸோ அதனால் 3 பேக்கே வந்து நமக்கு போதுமானதாக இருக்குது. எனக்கு என்னமோ இந்த பேக் வந்து ஒர்த்துட்டு இருந்தால் தோணுதுங்க. உங்களுக்கு வேணால் வந்து நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இடம் வந்து அதே அளவுக்கு தாங்க பிடிச்சிருக்கு, பட் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இனி வந்து ஒரு 3 பேக் வந்து பேலன்ஸாக இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஹரிஷ்மிதாக்கோ இல்லை மித்ரனுக்கோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து ரெடி பண்ணோம். ஸோ சிக்கன் தான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். சிக்கன் வந்து நான் எங்கே வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க, அவங்க வந்து பெங்களூரில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து சிக்கன் ஃப்ரெஷ் டு ஹோமில் சில நேரத்தில் வாங்குவேன், பட் பல நேரத்தில் வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு கேரளா ஷாப் இருக்குங்க. ஸோ அங்கே தான் வந்து வாங்குவேன். இன்றைக்கி வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கனுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வரமிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வச்சிடலாம். இந்த சிக்கன் ஃப்ரைக்கு வந்து நாம் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு ஒரு டவாவில் வந்து ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம், அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது,
அதோட ராஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான மசாலா வந்து அதில் போட்டுக்கோங்க. அதில் சேர்த்துன உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து குருமிளகுத்தூள் அதையும் வந்து அதோட சேர்த்துக்கலாம். சிம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். சிக்கன் ஆட் பண்ண உடனே நாம் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்க. பட் அந்த வீடியோ வந்து நான் எடிட்டில் எப்படியோ வந்து மிஸ் ஆகி போச்சு, சாரி. ஸோ நம்ம சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சோயா சாஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். உப்பு சேர்த்து இதை வந்து ஒரு 5 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோம். குக் பண்ணும்போது இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருங்க, ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணுறதில்லை இல்லைங்களா, அதனால். இன்றைக்கி லன்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெகத்தியும் சிக்கன் ஃப்ரை தான். இந்த காம்பினேஷன் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி அதே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது கூட கொஞ்சம் பாஸ்தாம் ஆட் பண்ணி பண்ண போகிறேங்க. ஒயிட் பாஸ்தா இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்பெகத்தியும் பண்ணணும். ஸோ நம்மளோட சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயாச்சு, நல்லா வந்து சிக்கன் குக் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் நமக்கு வந்து பிஸியான டைமில் வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பு எல்லாம் தின்ன ஆப்பிட்டு இன்னைக்கு டே விலாக் வந்து இதோட முடிஞ்சதுங்க. உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்றைக்கி வந்து நம்மளோட லன்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு நம்மளோட கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான விலாகோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் பிரியமுடன் நபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.